ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வார் ரூம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான பரபரப்பான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நிலானிக்கா குட்டிக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து கேக் வாங்குறதுக்காக இன்றைக்கே போகிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து இங்கே பப்ளிக் ஹாலிடே, ஸோ கடைலாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டே முன்னாடியே கேக்கை வாங்கி வச்சுப்போம்னு சொல்லிட்டு ஸோ கேக்லாம் வாங்கிட்டு வரணும். அண்டு நாங்களும் வந்து அப்படியே நல்ல சூப்பராக வந்து இங்கே சம்மராக இருக்கா, சம்மர் இல்லை சன் இருக்குது. ஸோ சன் இருக்கா, அதனால ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க, சும்மா சூப்பராக குளிரும் அடிக்குது வெயிலும் அடிக்குது. லைக் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜாலியாக வந்து நம்மளும் வெளியே போயிட்டு ஒரு காஃபி டேட் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக ஒரு வேலை பண்ணணும். என்னன்றதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாண்டா, சரி சரி போஸ் கடை பின்னாடி போய் வெதர் வந்து நான் சொன்ன மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஜெர்மனி வந்ததுலேருந்து இந்த மாதிரி சன்னெல்லாம் பார்த்துட்டா அதை வந்து ஒரு அவுட்டிங் டே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் அன்றைக்கி அவுட்டிங் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வெதர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி வெதரை செக் பண்ணிட்டு தான் என்ன காஸ்டியூம் போடணுன்னே அப்படின்னே வந்து இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கெஃபே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் நிறைய வாட்டி வந்து இங்கே நிறைய கேக்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டேவும் கூட, அதனால பயங்கரமாக கேக் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோன்னா ரொம்பவே குட்டியாக எந்த கேக் இருக்கோ அந்த கேக் தான் வாங்கணும்ன்ட்டு. ஏன்னா எல்லாருமே இங்கே ஜெர்மனி மூவ் ஆனதுலேருந்து பயங்கரமாக ஸ்வீட்ஸு கேக்ஸ்ன்னு சொல்லிட்டு விதவிதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் குட்டி கேக் வாங்க தான் வந்திருக்கோம். ஸ்ட்ராபெரி வாங்கலாமா? ஆக்சுவலாக நிலானிக்காக்காக நாளைக்கு ரெண்டு கேக் வந்து இங்கேருந்து வாங்கணும். பட் இந்த கேக் வந்து அவள் பர்த்டே கேக்கு அமையவே இல்லை. ஸோ அது என்ன ஆச்சுன்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் விலாகில் பாருங்கள். ஹாய் நிலா குட்டி, ஹேப்பி பர்த்டே. எப்படி குட்டி? மாமா மாமா, அவ பர்த்டேக்கு நீ தான் மாமா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறன்னு நினைக்கிறேன். டேக் யூட்டுங்களா? தட்ஸ் மை ப்ராப்பர்ட்டி. நிலா, நாளைக்கு தான உனக்கு बर्थडे. ஆனா ஏன் இன்னைக்கு கேக் வேணும்னு கேக் சாப்பிடுற? இது அட்வான்ஸ் बर्थडे கேக். அட்வான்ஸ் बर्थडे கேக்கா? बर्थडे னு உனக்கு பிடிக்குமா? Can I have one more spoon? Yeah, of course. Thank you. நிலா vlogging. அப்பா கட்ட அப்பாவை. அப்பாக்கு வாடா. கேக் வந்து பார்சல் வாங்கியாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கேக், அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு காஃபி டேட் மாதிரி மூணு பேரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கே இருக்கோம். ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ராஸ்பெரி எல்லாம் போட்டு மேலே வந்து லேயர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌனி மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் ஒரு கேக் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. கரெக்டான சுகர் லெவல் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கேஃபே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நிலானிக்கா குட்டி என் வயிற்றுல இருக்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி எப்படி இருந்துச்சுல அந்த டே அப்படிலாம் வந்து பேசிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நிலானிக்கா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நான் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் எனக்கு வந்து பெயின் இருக்குது அப்படின்ட்டு. பட் யாருமே நம்பலை. ஏன்னா அந்த 9 மந்த்ஸ் வரைக்குமே நான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி, அதனால் எனக்கு வந்து சின்னதாக எதனா வயிறு வலிச்சா கூட பயந்து பயந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ எப்பயும் போல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த டிசைனை கலைக்கவே மனசு வரலையே. இந்த மாதிரி சார் வந்து அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர்ஸ் இவங்களோட அந்த இவங்களோட அந்த ஒரிஜினல் ரெசிபி நமக்கு தெரியும். ஹாப்பி பர்த்டே நீலா குட்டி. ஸோ
பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்தில் தான் என்னோட டாக்டர் இருந்தாங்க. பட் நான் வந்து முன்னாடி நாள் மாமியார் வீட்டில் இருந்தேன். ஸோ 45 minutes காரில் ட்ராவல் பண்ணி அம்மா வீட்டில் போய் இருப்போம். உண்மையாக எனக்கு பெயினாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரில் ட்ராவல் பண்ணும் போதே பயங்கர பெயின் வந்துச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக விட்ரா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஆல்ரெடி 3 centimeter டைலேட் ஆகிட்டுறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து எங்கள் மாமாவும் எங்கள் மாமியாரும் வந்து சிரிக்கிறாங்க, டே குழந்தை உண்மையாக தான்டா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 9 months வீக்லி 2 injections போட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னியில் தான் நான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருந்துச்சு. ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன், பட் என்ன எதனா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே இருப்பேன். ஸோ அதனால் எல்லோரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, இந்த வாட்டி உண்மையாக தான் சொல்கிறாளா அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த 9 months ஆஃப் ப்ரெக்னென்சியில் நான் சின்னதாக எதனா நடந்துச்சுன்னா கூட வாங்க ஒரு வாட்டி போய் டாக்டர்கிட்ட வந்து கேட்டு வந்துடுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தனை வாட்டி வந்து கூப்பிட்டு போயிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க உண்மையாக தான் சொல்கிறேனான்ட்டு. போகலாமா? Are you ready? Yeah. இங்க பாரு அம்மா பாரு. Ready? Ready. Ready? Ready. 1, 2, 3. Go. Go. Super Nila. Wow. Nila, நீ ரொம்ப bold girl Nila. சூப்பர். பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? நல்லா பிடிச்சிருக்குது. நல்லா பிடிச்சிருக்கா? அண்ட் ஃபைனலி காரில் போகும்போதே பயங்கரமாக பெயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வண்டியை விட்டாச்சு. அண்டு டாக்டர் வந்து செக் பண்ணதும் 3 centimeter ஆல்ரெடி டைலேட் ஆகிருக்கிறாங்க, உண்மையாக தாங்க இந்த வாட்டி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா டாக்டருக்கே நல்லா தெரியும், அத்தனை வாட்டி நான் வந்து கிளினிக் போயிருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க, பேசாமல் கிளினிக் மேலேயே எங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறியா, இவ்வளோ டவுட்ஸ் வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக May 9th அன்னைக்கு நிலானிக்கா வந்து எங்களுக்கு கிடச்சா. 3 kg சார், 3 kg சார். அப்புக்குட்டி, ரசுக்குட்டி, ஜலக்குட்டி, ஏன் வாயை குத்திய? வாயு பாரு, அம்மா மாதிரி இருக்கு வாயு. என்ன பண்ணுறேன் சரில்ல? லட்சுமியை கையேந்தி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தூக்குறல போக ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், ப்ரீஷியஸ் வீடியோ. திரும்ப ரொம்ப 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 ஹாப்பி. அந்த டேவை நினச்சி பார்க்கும் போது இப்போவும் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக வந்து இருக்கும். ஸோ உங்கள் கிட்ஸ் உங்கள் கையில் கிடைக்கும் போது நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அதை படிக்கும் போதே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நிலானிக்கா குட்டி, இந்த தங்க குட்டி வந்து எங்களுக்கு கிடச்சா. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு, சூப்பர் மார்க்கெட்டில்ன்ற ப்ளே கிரவுண்டில் வந்து சூப்பராக ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு இப்போ வந்து ரெவே ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ரெவேக்கு வந்திருக்கிறோம். அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும். எதுக்கு அந்த ஸ்நாக்ஸ்லான்றதுலாம் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்படி தானே மாமா? இருக்கா இல்லையா மாமா? ஹோப்ஃபுல்லியா பார்ப்போம் நடக்குதான்னு. ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். பா பாய். உனக்கு எது வேணும்? இதுவா? ஓகேடா, என்ஜாய் பண்ணுறா நீனே. இன்னைக்கு ஷாப்பிங் இவங்களுக்கு ஜாலி தான். என்னன்னு சொல்லுமாமா? இது வந்து ஷாப்பிங் கார்ட். ஸோ இதே நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து செக் அவுட் பண்ணிட்டு போகும்போது ஆன்லைனில் பே, ஐ மீன் ஸோ லைக் கால்குலேட்டர் மாதிரி நம்ம இங்கேயே வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கிறோன்றதுலாம் தெரிஞ்சிடும். இல்லை, இதுவே இப்படி போட்டோம், இது டேரெக்டாக அந்த ஃபார்மி காமிச்சு வெளியே அதை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி யூ டு ஸ்டாண்ட் இன் த க்யூ. சரி, இதை இப்போ யூஸ் பண்ணி காட்டு இதை வச்சு. ஸோ இங்கே பாரு, இதை டேப் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணால் அதுவே ஆகிக்குது. ப்ரைஸ் அப்படி ஆட் பண்ணிகிட்டே வந்துடும். என்னது வந்துச்சு பாரு. ஆமாம், அப்போ நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்றதும் கண்ட்ரோல்டாக இருக்கும்ல. Yeah,
அந்த கார்ன் வேணாம், இந்த கார்ன் போடு. அப்ப அது அது ஆல்ரெடி குக்டு கார்ன். சோ நான் இது இல்லைன்னு நினைச்சேன், இதுவே இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குக் பண்ணி ரெடி டு ஈட் மாதிரி. ஜஸ்ட் நீங்க லைட்டா 1 மினிட் மைக்ரோவேவ் அந்த மாதிரி பண்ணாவே போதும். பட் இது வந்து ஃப்ரெஷ். பட் இது வந்து பிரைஸ் கம்மி, அது 1 யூரோ, இதை விட அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரெட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால இந்த மாதிரி இது என்ன மாமா பிரெட்டு பன்னு பேக்கர் என்னென்னவோ சொல்கிறாங்க. இது வந்து எடுத்து எத்தனை வேணும்? மூணு போடு. மூணா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19 சென்ட்ஸ் தான். தர மாமா கீழே உங்கிற போது புரிஞ்சிரும். இந்த நிலானிகா குட்டி அந்த கார்ட்ல நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் சொல்லிட்டு அப்போதுல இருந்து வந்து பண்ணிட்டு இருந்தா. சோ ஷாப்பிங் வந்து ஓவர். கோதுமை மாவுலாம் இருக்கு. அந்த சூப்பரான பரபரப்பான விஷயம் என்னன்னா, என்னைக்கு மாமா முடிவு பண்ண, எப்ப எப்ப வந்து கன்ஃபார்ம் ஆச்சு? Just 8:00, 8 p.m. just before one day. ஆமா, இப்ப வந்து 8:10 ஆகுது. நைட் 12 hours கூட இல்ல, less than 10 hours journey. சரி, ரொம்ப பில்ட் அப் கொடுக்காத மாமா, என்னன்னு சொல்லு. சோ நாளைக்கு நாளைக்கு பர்த்டே நாள, சோ we want to do something special. சோ இங்க நாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படினு சொன்னாங்க. சோ அதுல பிளாக் ஃபாரஸ்ட் வந்து குக்கு சொல்லிட்டு வேர்ல்ட் பிக்கஸ்ட் கிளாக் அங்க தான் இருக்கா. அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்கு. சோ அதனால நான் இனிஷியலா என்ன பிளான், ஓகே 2-3 days மினி ஸ்டே பண்ணிட்டு வரலாம்னு பார்த்தேன். பட் அப்புறம் நான் பார்த்தேன், கடைசியில் அதை புக் பண்ணதுனால எந்த ஹோட்டலும் சரியாக கிடைக்கல. ஐ மீன் தங்குற மாதிரி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தங்குற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ காலைல போயிட்டு டேட் ரிப்பேர் பண்ணிச்சு, நைட்டை ரிட்டர்ன் எல்லாம் சொல்லி நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். ஸோ நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். இப்போ காலையில் எங்களுக்கு 5:30 ட்ரெயின். ஆமாம், இங்க எங்க வீட்ல இருந்து. அதுக்கப்புறம் இதுல இன்னொன்னு வந்து என்னன்னா, இங்க ஜெர்மனில வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வெளியே வந்து பிளான் பண்ணிக்கலாம், பட் மெயின் ஃபுட் காலையில மத்தியானம் நைட்டு கூட ஆயிடும். நைட் ஆயிடும் நினைக்கிறேன். ஆமா, அதனால மூணு வேளை மெனுவையும் வந்து பிளான் பண்ணி நாங்க வந்து இப்ப சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ நான் வந்து சமைக்கிறேன், இவங்க வந்து கிளீனிங் அரேஞ்சிங் எல்லாம் இவங்க டியூட்டி. சோ விறுவிறுப்பா பரபரப்பா வந்து சமைக்கிறோம். சோ கூட ஓகேதான், பட் நிலாக்கு தான் வந்து அவ்வளவு ஒரு ஃபுல்லா சாப்பிட திருப்தி இருக்காது. சோ முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு போறோம், பட் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் மாதிரி வெளியே சாப்பிட்டுட்டு மாதிரி உட்காந்து. ஒரு ட்ரிப் போனோம்னா எப்பலாம் வந்து கிட்ஸ்க்கு வீட்ல ஹெல்தியா மீல் ப்ரிப்பேர் பண்ணி நாங்க எடுத்துட்டு போறோம். அதுவும் நாங்க போற இடம் வந்து பக்கத்துல இல்ல. சோ கிட்டத்தட்ட ஒரு 250-300 kilometers இருக்கும். சோ சென்னை திருச்சி போற டிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனா அது வந்து 2.5 மணி நேரத்துல போயிடுவாங்க. ஓகே, அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். சோ நாளைக்கு வந்து நிலா பர்த்டே vlogல நாங்க எப்படிலாம் வந்து டிராவல் பண்றோம், இதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டிராவலா வந்து இருக்க போகுது. சோ இந்த 1 hour குள்ளேயே நாளைக்கு பிளான் எல்லாம் பண்ணிட்டோம், ஏன்னா சுத்தமா டைம் இல்ல, திடீர்னு எடுத்த முடிவு தான். அதனால சோ ஃபுட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனு மாதிரி எழுதி வச்சாச்சு. நாளைக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும்ன்றது ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து போட்டு வச்சாச்சு. ஏன்னா அப்படி போடும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் வந்து கிடைக்கும். ஸோ டென்ஷன் இல்லாம நாளைக்கு காலையில ஈஸியா ஜாலியா வந்து கிளம்பலாம். இதெல்லாம் எடுக்கணும், இதெல்லாம் எடுக்கணும்னு அது பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்புக்கான ஃபுல் மெனு வந்து போட்டோம். ஸோ இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு வந்து கிளியரா ஒரு விஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ மெயின் மெனுக்கு நாளைக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பூரி இல்லைனா வந்து சப்பாத்தி கூட வந்து பொட்டேட்டோ மசாலா. ஸோ எப்பயுமே கிட்ஸை கூப்பிட்டு போகிறீங்க, மெனு வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அந்த மெனுவை வச்சு பிளான் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டா அந்த ட்ரிப்பே வந்து எக்ஸ்ட்ரா ஜாலியாக வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணது எல்லாமே நிலானிகாவோட ஃபேவரட்டை வச்சு தான். ஸோ மூணு பேருக்கும் சேர்த்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொட்டி அண்ட் பொட்டேட்டோ மசாலாலாம் ஹிட்டு நிலானிகாவுக்கு. அதனால் காலையில் பிரேக்
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் லன்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, ஸோ வெஜ் நூடுல்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நூடுல்ஸ் கொடுத்தா சாப்பிட்ருவா. ஸோ ஸ்பைஸ் லெவல் வந்து அவளுக்கேற்ற மாதிரி தான் நான் குக் பண்ணுவேன். இந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டிலனா நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் ஏற்றுறது இறக்குறதுன்ட்டு டெஸ்டிங்க்கு வந்து வீட்டில் பண்ணலாம். பட் ஒரு ட்ரிப்பு போகும்போது அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் பிளான் பண்ணுவேன். ஸோ அதனால் டபாஸ்கோ சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பைஸ் லெவலுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ரொட்டி வந்து செய்ய போகிறோம், அது கெட்டு போகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேக் பண்ணுவேன். ஸோ ரொட்டி வந்து இருக்கும், கூட வந்து பொட்டேட்டோ மசாலா கெட்டு போயிடுமா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் வந்து கூட லெஃப்ட் ஓவர், ஏன்னா வெஜ் நூடுல்ஸும் நான் அதிகமாக தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். ஸோ லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தால் டின்னர் மோஸ்ட்லி வீட்டுக்கு வந்துடுவோம், அப்படி வரலைன்னா இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இல்லைனா வெளியே இங்கே நிறைய பிரெட்ஸு சாண்ட்விச்சஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும், அதனால் அப்படி எதுனா வந்து பிளான் பண்ணிக்கலான்ட்டு டின்னர் வந்து இந்த லெஃப்ட் ஓவர்ஸே வச்சு பிளான் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மெயின் மெனு போதோ இல்லையோ, இந்த ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்குமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளேஸ் கிடைக்கல இல்லை டைம் இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸ் வச்சு நம்மளுமே நம்ம வயிற்றை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸோட லிஸ்ட் வந்து பெருசாக இருக்குங்க பாருங்கள். ஸோ பாயில்டு பீனட்ஸு, அதுக்கப்புறம் கார்ன் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று தான் வால்நட் கேக் வந்து வீட்டில் செஞ்சேன். ஸோ அதுவும் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போனால் ட்ரிப்பில் ஈஸி பீஸியாக வந்து காலி ஆகிடும். அதுக்கப்புறம் டீஃபால்ட்டாக வந்து ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நிலாக்கு வந்து ஃப்ளாஸ்கில் மில்க் வந்து எடுத்துப்போம். ஸோ மத்தியானம் தூக்கம் வந்துருச்சுன்னா இந்த மில்க் கொடுத்தா ஈஸியாக வந்து தூங்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் மெயின் மெனு. ஸோ இது ரெண்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபுட்டை விட்டுருங்க. ஃபுட்டை விட்டு என்னெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கிட்டு வந்தோமா. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் மெடிசின்ஸ். மெடிசின்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இங்கே ரொம்பவே வெதர் சில்லுன்னு இருக்கா, அந்த நிலானிக்காவும் கொஞ்ச நாளாக இயர் பெயின் இருக்குன்னு சொல்கிறா. ஸோ நாங்கள் ஆல்ரெடி டாக்டர்கிட்டையும் வந்து கூப்பிட்டு போனோம், ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. வேக்ஸ் இல்லை, காதுக்கு பின்னாடி மியூக்கஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எதுக்கும் வந்து அந்த இயர் மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக்கான மெடிசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம், ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோமா. ஸோ அதனால் மெடிசின்ஸும் வந்து சேஃப் சைடுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் மெடிசின்ஸும் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டயப்பர் வைப்ஸ் இதெல்லாம் மேண்டட்டரி. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, ஏன்னா வந்து சப்போஸ் எதனா ஆயிடுச்சு, டர்ட்டி பண்ணிட்டாங்க இல்லை யூரின் பாஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எதனால் நடக்கும்ல கிட்ஸ்கிட்ட. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் டயப்பரை வந்து போடுறதுக்கு வந்து வேஸ்ட் கவர்ஸும் வந்து நான் கேரி பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ அதுக்கான வேஸ்ட் கவர்ஸ். அதுக்கப்புறம் நிலானிக்காவோட டாய் பேகு. நாளைக்கு மேடம்க்கு பர்த்டேவா, ஸோ வந்து கேண்டில்ஸும் மேட்ச் பாக்ஸும். இங்கே பார்த்தீங்களா, பர்த்டே கேக்கே எழுதாமல் கேண்டில்ஸும் மேட்ச் பாக்ஸை மட்டும் கரெக்டாக எழுதி எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பவர் பேங்க், ஏன்னா பவர் பேங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா, ஏன்னா சார்ஜ் இல்லைனா அப்படியே மைண்டே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ரிட்டன் ட்ரெயினில் வருவோமா டாக்ஸியில் வருவோமா லேட் ஆகுமான்றதுனால தெரியாது. ஸோ எப்பயுமே பவர் பேங்க் எந்த ட்ரிப்பு போனாலும் மஸ்ட்டாக எங்களுதில் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சன்கிளாஸஸ், ஃபைனலாக நிலானிக்காவோட பர்த்டே கேக் ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது பிளானு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணும் போது நாளைக்கு டென்ஷன் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஜாலியாக வந்து ட்ரிப்பு கிளம்பலாம். அண்டு நான் வந்து எதனா மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கவி, ட்ரிப்பில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ நம்மளோட ட்ரிப்போட இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குக்கிங் நடந்துட்டுருக்குது, ஏன்னா நாளைக்கு ஆக்சுவலாக இங்கே ஜெர்மனியில் பப்ளிக் ஹாலிடே. நாங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல் போகிறோம், அதனால் பப்ளிக் ஹாலிடே வேறு, ஷாப்ஸு ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. அதனால் ஒரு சேஃபர் சைடுக்கு எல்லாமே வந்து வச்சுட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும், ஓகே இப்படிலாம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ குக்கிங் வந்து சூப்பராக நடந்துட்டுருக்கு, நான் வந்து முடிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன், ஓகே.
ஸோ பார்த்தீங்கன்னா 1 hour எல்லாத்தையும் முடிச்சு பேக் எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து தூங்க போகணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஸ்லீப் அவர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதனால் ஸ்பகத்தி வந்து பாயில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பகத்தியை உடச்சி போடாமல் அப்படியே இந்த மாதிரி குச்சி குச்சியாக நிற்கும், பாயில் ஆக அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிடும் வெந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பெரிய நூடுலாக கிடைக்குமா, அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அண்ட் பூரிக்கு வந்து பொட்டேட்டோ மசாலா ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிடுச்சு, மற்றதெல்லாமும் குக் பண்ணியாச்சு. ஃபைனலி என்னெல்லாம் குக் பண்ணேன்னு சொல்லிட்டு காட்டணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லாததுனால அப்படியே குக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஹீட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். ஏன்னா ஒரு ட்ரிப்பு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரிப்புன்னு இல்லை, எப்பயுமே ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நல்லா தூங்கினா தான் ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியும்ன்ட்டு தூங்க போயிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் ஒரு ட்ரிப் போகும்போது பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு பேபியை வச்சு ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை நீங்களே ட்ராவல் பண்ணுறீங்கனாலும் இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நாளைக்கு வந்து நிலானிகா குட்டியோட பர்த்டேயில் வந்து மீட் பண்ணுறோம். நாங்கள் எங்கே எப்படி வந்து நிலானிகா குட்டிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், கேக் கட் பண்ணோன்றதுலாம் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன், பாய்.